அஷ்ரப் ஷிஹாப்தீன் அவர்களுக்கும் ஒரு சாதாரண வாசகனாகிய எனக்கும் எவ்வாறான ஒரு உறவு இருந்தது என்பதை அறிமுகமாக சொல்லி நூலுக்குள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு பன்முகம் கொண்ட கலைஞர், அது நான் சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை. ஒரு செய்தியாளராக, அறிவிப்பாளராக, எழுத்தாளராக, கவிஞராக, இன்னும் இலங்கையில் மொழிபெயர்ப்பு கவிதையில் ஒரு முன்னோடியாக இருக்கின்ற ஒருவர். யாத்ரா இதழ் மூலம் பல்வேறு கலைஞர்களை உருவாக்கிய ஒரு உன்னத படைப்பாளி. ஒரு எழுத்தாளனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது அவருடைய 3 புத்தகங்களையாவது வாசித்திருக்க வேண்டும் என்பது எழுதப்படாத ஒரு பொது விதியாகவே இருந்து வருகிறது. அந்த வகையில் என்னை கவர்ந்த சில புத்தகங்கள் இருக்கின்றன, என்னை ஆகர்ஷித்த சில எழுத்துக்களும் இருக்கின்றன. ஒரு குடம் கண்ணீர், சித்திரவதைகளில் சிக்கி வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு வாழ் கொடுப்பதற்கான கதையாக மக்களுக்கு முன்னே வெளிச்சம் போட்டது. அதுபோல அவர் எழுதிய நிறைய நூல்கள் அரபு இலக்கியத்தை ரசிக்க முடியாவிட்டாலும் அதன் பிரதியாய் ரசிப்பதற்கு காரணமாய் அமைந்தது ஒரு சுரங்கை பேரீச்சம்பழம். யாரும் மற்றொருவர் போல் இல்லை என்ற மொழிபெயர்ப்பு நூலும் போற்றத்தக்கது. இப்படி அவர் எழுதிய நூல்கள் பலவற்றை வாசித்ததனால் இதையும் வாசிக்க வேண்டியிருக்கிறது, அதற்கும் ஒரு உரையாற்ற வேண்டியிருக்கிறது. இலக்கியங்களை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது அதிலே நதி, ஆறு, நீர் என்பன எல்லோராலும் போற்றப்படுகின்றன. மனித வரலாறு தோன்றிய காலத்தை பார்க்கின்ற போது அவைகளெல்லாம் நதிக்கரைகளாகவே இருக்கின்றன. சிந்து நதி நாகரிகம் மற்றும் யூப்ரட்டீஸ், டைக்ரீஸ் நதி நாகரிகம், இப்படி எல்லா நாகரிகங்களும் ஏதோ ஒரு நதிக்கரையை நோக்கித்தான் ஆரம்பமாகி இருக்கின்றன. அதிலே இருந்துதான் மனித வாழ்வும் ஆரம்பித்திருக்கின்றது. வள்ளுவர் கூட சொல்லுவார், நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. கம்பர் கூட பாலகாண்டத்தின் தொடக்கத்திலே ஒரு ஆற்றுப்படலத்தை கொண்டு வருவார், தாகுது சோலை தோறும், சண்பக காடுதோறும், போதவிழ் பொய்கை தோறும், புதுமணல் தடங்கள் தோறும், மாதவி வெளிப்பூசு வனம் தோறும், வயல்கள் தோறும், ஓதிய உடம்பு தோறும், உயிரென உலாவதன்றே என்று கூறுவார். இப்படி அந்த ஒரு நதியின் பெயரை எனக்குள் நகரும் நதியாய் அவர் வைத்திருக்கிறார். ஆனால் கடைசி வரை எனக்கு விளங்கவில்லை, ஏன் ஒரு சூஃபியின் படத்தை போட்டார் என்று. தசவுவின் இறுதி நிலையான அந்த ரசமிக்க நடனத்தை ஆடுகின்ற ஒரு சூஃபி சிவப்பு தொப்பி அணிந்து கொண்டு நாட்டியத்தின் உச்சத்திலே இருப்பது ஏனென்று கடைசி வரை விளங்கவில்லை. இவரும் ஒரு ஹுப்புதானோ என்ற ஒரு சிறு சந்தேகம் மெதுவாய் வந்துவிட்டு போனது. இருந்தாலும் உள்ளே வாசிக்கின்ற போது அப்படி இல்லை என்று விளங்கி கொண்டது. சூவிகள் பற்றி பேசுகின்ற போது உலகம் போற்றுகின்ற கவிஞர்கள் பலர் இருக்கிறார்கள். அதிலே முதன்மையானவர் ஜலாலுத்தீன் ரூமி. பாரசீக மொழிகளிலே எழுதப்பட்ட அவரது கவிதைகள் அரபிக்கு மொழிபெயர்க்கப்பட்டு அதிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டு அதிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டும் இன்னும் வளம் குன்றாமலே இருக்கின்றன. அப்படியென்றால் அந்த பாரசீக மொழியின் முதல் கவிதை எப்படி இருக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. மொழிகள் தாண்டி பல மொழிபெயர்ப்புகள் உருவான அந்த கவிதைக்கு சொந்தக்காரர் தான் ஜலாலுத்தீன் ரூமி. அவர் ஒன்று சொல்லுவார், தாகம் மட்டுமல்ல தண்ணீரை தேடுகிறது, தண்ணீரும் தான் தாகத்தை தேடுகிறது. அப்படித்தான் இந்த நதி உங்களுக்கு மட்டும் நகரவில்லை, எங்களுக்குள்ளும் நகரத்தான் தொடங்கி இருக்கிறது. சமூக பிரச்சனைகள் பற்றிய, சமூகத்தின் பிரச்சனைகள் பற்றிய உங்களது மன வெளிப்பாடுகள் ஒவ்வொரு கிளைகளாய் இந்த நதியிலே பிரித்தெடுத்து ஓடுகின்றன. எங்கெல்லாம் தண்ணீர் ஓடுகிறதோ அங்கெல்லாம் வாழ்வு மலரும் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த நதி ஓடுகின்ற எல்லா மனங்களிலும் வாழ்வு மலர வேண்டும். இது 26 கிளைகளை கொண்ட ஒரு நதி. ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு சுவை, ஒவ்வொரு சுவையிலும் ஒவ்வொரு கதை. ஊற்றாய் ஆரம்பிக்கும் இந்த பிரவாகம் சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தாய் அனல் ஹக்கிலே முடிவதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. மார்க்கத்தின் கிளை பிரச்சனைகளிலே சண்டை பிடிக்கும் நம்மவர்கள் ஆணிவேரை உசுப்புவதை வேடிக்கை பார்ப்பதுதான் இவரின் எழுத்து நயத்தின் வேடிக்கையாக இருக்கிறது. கருத்து பிறழாமல் இவரும் வசனங்களை சொல்வதில் வல்லவராக இருக்கிறார். குறுஞ்செய்திகளும் ஹைக்கூ கவிதைகளும் ஃபேஸ்புக் போஸ்டுகளும் மற்றும் மெசேஜ்களிலும் இப்பொழுது இலக்கியம் ஆகிவிட்ட காலத்தில் இவரும் தனது புத்தகத்தை சுருக்கி இருக்கிறார். அதுபோலவே சின்ன சின்ன தலைப்புகளில் 3 பக்கங்கள் அல்லது 4 பக்கங்களுக்குள் ஒவ்வொரு கதைகள். ஏனெனில் மக்களுக்கு சாண்டிலின் கடல்புறாவையோ, சுஜாதாவின் கற்றதும் பெற்றதையோ, தோப்பில் மீரானின் கூனந்தோப்பையோ, டேன் பிரவுனுடைய ஒரிஜினையோ வாசிப்பதற்கு இப்போது நேரமில்லை. எல்லாமே சிறு பக்கங்களில் முடிந்து விடுகின்றன.
இந்த பத்தி எழுத்து முழுக்கவும் அவர் சமூகம் மீதானே தனது மலக்குமுறர்களை மிக தெளிவாகவே விளக்குகிறார். ஒவ்வொரு பத்திகளுக்கும் சிறந்த கருப்பொருளையும் அதற்கே உண்டான தலைப்புகளையும் தெரிந்தே இட்டிருக்கிறார். இவைகள் மீள்பார்வையில் வந்தபோது ஒன்றும் விடாமல் வாசித்த வாசகர்களில் நானும் ஒருவன். சின்ன சின்னதாய் எளிமையான நடையில் எல்லோரும் விளங்கும் வகையில் மிக கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆக்கம் எனக்கு காலித் ஹுசைனுடைய கயிற்றணரை ஞாபகப்படுத்துகிறது. மிகவும் இலகுவான மொழி நடையில் கருத்து செறிவாக பேசுகின்ற இவரது பாங்கு எல்லோருக்கும் வாய்க்காது. ஹோம் நகரின் இன்றைய அவலம்பத்தி காலித் ஹுசைனி தனது மருமகனுக்கு சொல்லுகின்ற கவிதையொன்றிலே மிகச் சிறப்பாக சொல்லுவார். நான்கு வரிகளுக்குள் சிரியாவின் இன்றைய நிலை அதற்குள் அடங்கும். முதலில் ஆர்ப்பாட்டம் வந்தது, தொடர்ந்து முற்றுகை வந்தது, பின் வானம் குண்டுமலைகளை பொழிந்தது. மர்வான், நீ கண்டதெல்லாம் பட்டினியும் அவலங்களும் சவங்களும் தான். இதுதான் சிரியாவின் நிலை. இப்படி சின்ன கவிதைகளில் சின்ன சின்ன ஆக்கங்களில் நிறைந்த கருத்துக்களை தருபவர்கள் கொஞ்ச பேர் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னரே முதல்வர் என்ற தலைப்பிலே கதையொன்றை அருமையாக பேசியிருப்பார். ஒரு அரேபிய சட்டம் என்பதுதான் அந்த கரையின் கதை. அது இன்றைய அரேபிய உலகை மிகச் சிறப்பாக சொல்கிறது. தந்தையே, நான் வாங்கிய ஓவியத்தின் நபிகளின் திருமுகத்தை தெரிவதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு தந்தை சொல்கிறார், இறைவன் உனக்கு அருள் பாலிக்கட்டும் மகனே, அதை கவர்னரின் படத்திற்கு இடதுபுறமாக கொளிவிடும். இவைகள் ஆழமான கருத்துக்களை பேசுகின்ற வசனங்கள். ஒரு நாடகம் ஒன்று நடக்குது என்று சொல்லுகின்ற அந்த தலைப்பிலே கிழக்கு மாகாணத்தை 30 வருடங்களுக்கு முன் எப்படி இருந்தது என்பதை நமது கண்களுக்கு முன்னே விருந்தாக படைக்கிறார். சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கி சொல்லுதல், அதுவும் கருத்து பிறழாமல் சொல்லுதல் என்பது மிக கஷ்டமான விஷயம். மருத்துவத்திலேயும் இருக்கிறது கேஸ் பிரசன்டேஷன் என்று. உலகிலே மிகவும் பிரபல்யமான ஒரு கூற்று இருக்கிறது, ஐ வுட் ஹாவ் ரிட்டன் எ ஷார்ட்டர் லெட்டர் பட் ஐ டிட் நாட் ஹாவ் த டைம். இதை சொன்னவர் பிளெஸி பஸ்கால், 1657 50 பக்க கடிதம் ஒன்றை வின்சன் சர்ச்சில் தனது காலத்திலே அமெரிக்காவில் அதிபராக இருந்த ரூஸ்வெல்ட்டுக்கு எழுதி அனுப்புகிறார். அதன் முடிவிலே இந்த வசனத்தை தான் எழுதுகிறார். உனக்கு சிறு கடிதம் எழுதுவதற்கு எனக்கு நேரம் கிடைக்கவில்லை, ஆனால் எழுதிய கடிதமோ 50 பக்கங்கள். ஏனெனில் அது மிகவும் நேரத்தை மிகவும் காலத்தை வேண்டி நிற்கிறது. அது ஒரு கஷ்டமான பணி, எல்லோராலும் முடியாது. இலக்கியத்தின் எல்லைகளை தொட்டவர்கள் அல்லது வாசிப்பின் எல்லைகளை தொட்டவர்கள் இவர்களால் மட்டும்தான் இதைகளை செய்ய முடியும். அதுபோலவே இந்த புத்தகத்தை மொத்தமாக பார்க்க போனால் 3 தலைப்புகளில் அடைக்கி விடலாம். அதிலே முதலாவது தலைப்பு தான் அவர் 26 பத்திகளையும் 3 மொத்த தலைப்புகளில் அடக்குகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது. அதிலே முதலாவது அநீதிக்கு எதிரான குரல்கள் அல்லது சமூக சமய கட்டமைப்புக்கு எதிரான மார்க்க புரோகிதத்துக்கு எதிரான அவரது மனக்குமுறல்கள், வங்குரோத்து அரசியலை விமர்சிக்கின்ற புனைவுகள் எல்லாமே இவரது மனக்கிடக்கைகள். சமூகம் பற்றிய கருத்துக்கள், சமூகம் பற்றி கொண்ட அக்கறைகள், மொழியாழ்கை, மன்னரே முதல்வர், கோலத்தை சிதைக்கும் கோடுகள், வற்றாத கடலில் ஓயாத அலைகள், கண்ணுக்கு தெரியாத கபடவலை, வேர்கள் இறக்கும் விதம், அவளுக்கு அழுகை என்று பெயர், காசாகி நிற்கும் ஹஜ், இவை யாவும் இவை பற்றி தான் பேசுகின்றன. மொழிகாலிகையில் அவர் சொல்லியிருக்கும் கதை உண்மையில் பிரச்சனைகளின் அடிப்படைகளை புரியாமல் தீர்வுகளை பற்றி பேசுகின்ற நமது சமூகத்தின் நிலையை தெளிவாக சொல்கிறது. கண்ணுக்கு தெரியாத கபட வலைகளிலே சமூகத்தின் ஆழம் வரை ஊடுருவி இருக்கின்ற போதைப்பொருள் பாவனை பற்றி தெளிவாக சொல்லுகின்ற பாங்கு அபரிமிதமானது, வரவேற்கத்தக்கது. நீ சொன்னால் காவியங்களில் காவியம் என்ற தலைப்பிலே கருத்து முரண்பாடுகள், பாவிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு கருத்து முரண்பாடின் போது எவ்வாறு அதை கையாள வேண்டும் என்பதை மிகச் சிறப்பாக சொல்லியிருப்பார். உலக புகழ்பெற்ற ஒரு கதை அல்லது ஒரு கருத்து இருக்கிறது, கருத்து முரண்பாடு என்பது நமது கருத்துக்களிலே இருப்பதில்லை, நாம் சொல்லுகின்ற பாங்கிலே தான் இருக்கிறது. அதைத்தான் அவர் மிகச் தெளிவாக இங்கே விளக்கியிருக்கிறார். வற்றாத கடலில் ஓயாத அலைகள் மிக சிக்கலான விஷயத்தை கொஞ்சம் கலனியாக பேசுகிறது. இந்த பத்தி தொகுதியிலே நான் 3 தரங்கள் வாசிக்க வேண்டி வந்தது அதைத்தான். 2 வேறுபட்ட கதாபாத்திரங்களை ஒன்று சேர அவர் நமக்கு பிம்பமாக பிரதிபலிக்கிறார். நோஹா மற்றும் ரிஹாம்,
அத்தோடு சேர்ந்த மார்க்க அறிஞராக அறியப்பட்ட முஃப்தியாக அறியப்பட்ட யூசுப் பத்ரி, இவர்கள் மூவரினது போக்கையும் மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். சமூகம் எந்த நிலையில் இருக்கின்றது? தலையை மறைக்காவிட்டாலும் தனது மார்க்கத்தின் எல்லா விளிம்புகளையும் சரியாக பேண வேண்டும் ஆர்வம் கொண்ட அந்த தொகுப்பாளர், ஆனால் தாடியையும் தொப்பியும் மட்டும் வைத்துவிட்டு மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மார்க்க புரோகிதர். இந்த கதை மிகச்சிறப்பாகவே முடியும் என்றால் ஒரு திரைப்படம் கூட எடுத்துக் கொள்ளலாம். அப்படியான ஒரு கதையை லாவகமாக நகர்த்தி இருக்கிறார். இரண்டாவது பெரும் தலைப்புக்குள் நாங்கள் உள்ளடக்கக்கூடிய விஷயம் கலை வடிவங்கள் அல்லது கலாச்சார விளிமியங்கள், தூர்ந்து போகின்ற நமது மூதாயர்களுடைய விஷயங்கள். இவைகளை பற்றி நிறைய பத்திகளில் அவர் எழுதியிருக்கிறார். அவைகளை பாதுகாக்க வேண்டிய நமது கடமைகளையும் அவைகளை மற்றைய நமது வருங்கால சந்ததியினருக்கு கொடுக்க வேண்டிய கடப்பாடுகளையும் தெளிவாகவே விளக்கியிருக்கிறார். ஒரு நாடகம் ஒன்று நடக்குது. அடைந்து கொள்ளப்படாத ஆயுதம், எல்லைக்குள் எட்டப்படாத இடங்கள், உன் புகழ் கூறாத சொல் அறியேன் என்பன அவற்றிற்கு சிறந்த உதாரணங்கள். ஒரு நாடகம் ஒன்று நடக்குது என்பதிலே சிறுபராயத்து எனது பெருநாள் ஞாபகம் அப்படியே வந்து போனது. அந்த அப்பாறான சம்பிரதாய நிகழ்வுகள் அப்படியே அதில் பிரதிபலிக்கின்றன. அதிலே சொல்லுவார், கூட்டு கழித்து பார்த்தால் நமக்கான கலாச்சார மகிழ்வை நாம் இழந்து விட்டு நிற்கிறோம். அதுதான் உண்மை. அடைந்து கொள்ளப்படாத ஆயுதம் என் போன்ற இள வயதினருக்கு அவருடைய அந்த ஷரீ பற்றிய அறிமுகத்தை செய்கிறது. இது பற்றி யாருக்குமே தெரிந்திருக்காது, அவர் எழுதவில்லை என்றால் நினைக்கிறேன். இஸ்லாமியர்கள் திரைப்படத்துறைக்கு ஆற்றிய பங்கு மிகச்சிறப்பாக அதிலே விளக்கப்படுகிறது. எல்லைக்குள் எட்டப்படா இடங்கள் இஸ்லாமிய வரையறைக்குள் கவிதைகளை எப்படி கொண்டு போவது என்பதை தெளிவாக விளக்குகிறது. அதிலே உலகம் புகழ்பூத்த பலஸ்தீன கவிஞருடைய கவிதைகளை ஒரு குர்ஆன் மொழிபெயர்ப்போடு மிகச்சிறப்பாக விளக்குகிறார். நான் என்ன செய்துவிட்டேன் என் தந்தையே? எனக்கு நீங்கள் தான் யூசுப் என்று பெயரிட்டீர்கள். அவர்கள் என்னை கிணற்றில் வீசிவிட்டு ஓநாயை குற்றம் சாட்டினார்கள். தந்தையே, ஓநாய்கள் என் சகோதரனை விடவும் கருணை மிக்கவை. 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் என்னை சிரம்பணிய கனவு கண்டேன் என்று நான் சொன்னதில் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என்று யூசுப் கேட்கின்ற கேள்வி நாம் நிறைய தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாகவே சொல்கிறது. இந்த கவிதை அல் குர்ஆன் வசனத்தின் இலக்கிய நயத்தை தெளிவாகவே அரபு தெரியாத எம் போன்றவர்களுக்கு விளக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. குர்ஆன் இலக்கியத்தனமானது, இலக்கியத்தின் வளைவு சுழிவுகள் எல்லாவற்றையும் கொண்டது என்று சொல்கின்ற போது அரபு தெரியாமல் அவற்றை ரசிக்க முடியாமல் இருந்தோம். ஆனால் கவிக்கோ ரஹ்மான் அவர்கள் சூரா ரஹ்மானுக்கு ஒரு விளக்க உரை எழுதியது அண்மையிலே எனது கண்ணில் பட்டது. அது மிகவும் இலக்கியமானது. அவர் அதற்கு அர் ரஹ்மானுக்கு நல்லதோர் கருத்து மொழிபெயர்ப்பை செய்திருந்தார். குற்றவாளிகள் அவர்களுடைய அடையாளங்களால் அறியப்படுவார்கள், ஆனால் முன்தலை முடிகளாலும் பாதங்களாலும் பிடிக்கப்படுவார்கள். எப்படி இலக்கியம்! ஆனால் மொழிபெயர்ப்பே இலக்கியம் என்றால் அந்த குர்ஆன் எப்படி இலக்கியமாக இருக்கும்? கதைகளின் மூன்றாவது ஒரு படைப்பாக அல்லது ஒரு தலைப்பாக நாங்கள் கொள்ளுவதாக இருந்தால், சமூகம், சமூக பெருமானங்கள், மனித விளிமியங்கள், மானுட வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகள் பற்றி அவர் பேசியிருக்கிறார். நுணலும் தன் வாயால் கெடும், முகத்திரண்டு புண்ணுடையார், மூக்குகளால் சிந்திப்பவர்கள், மூன்று காட்சிகள், அவனின்றி அதுவும் அசையாது, மஞ்சமாமாவின் கதை, இவைகளெல்லாம் சமூகத்தில் நடக்கின்ற சாதாரண விஷயங்களை மிகச்சிறப்பாக படம் பிடித்து காட்டுகின்றன. சமூக பிரஜை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கின்றன. உலகிலே நிறைய பேர் பர்சனாலிட்டி டிவலப்மெண்ட் புத்தகம் எழுதுகிறார்கள். அது சிலவேளை டேனியல் ஹோம்ஸாக இருக்கலாம், அல்லது கோல்மேனாக இருக்கலாம், அல்லது டால் கானிங்காக இருக்கலாம். எல்லோரையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு இந்த மஞ்சமாமா கடைசியிலே ஒன்று சொல்லுவார், எனக்கு ஓதத் தெரியாது என்று அல்லாவுக்கு தெரியாதா. இதுதான் இதன் முத்தாய்ப்பு. இதுபோலவே இந்த மூன்று பெரும் தலைப்புகளுக்குள்ளும் இன்னும் சில உப தலைப்புகளை தேடுவதாக இருந்தால் சில கனதியாக பேசுகின்ற விஷயங்கள் இருக்கின்றன. அதுதான் நமது மார்க்க உபன்யாசங்களை வழிப்படுத்தலும் நெறிப்படுத்தலும் அல்லது நமது மார்க்க இயக்கங்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவது. இது பற்றியும் அவர் பேசுகிறார். குகைவாசிகளிலே நடத்தை காட்டும் நல்வழி, நீ சொன்னால் காவியம் என்பன இவை பற்றி தெளிவாக பேசுகின்றன.
இவர் இது பற்றி பேசுகின்ற போது நான் பல்கலைக்கழகத்தில் இருந்த நாட்களில் ஒரு ஹுதுபாவை கேட்பதுண்டு. அவர் மூத்த ஒரு ஷேக், அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய விட்டும் ஒத்தகரித்து சொல்வதிலே அரை மணித்தியாலத்தை கழித்து விடுவார். குறைசிகள் பற்றி பேசுகின்ற போது அவர்கள் யுத்தம் செய்து தலையை வெட்டி வலித்து சீவி வலிசாக்கி கழுவி இப்படியே வைத்து விடும் அவருடைய ஒவ்வொரு உரைகளும். ஆனால் இவைகளை மிகச் சிறப்பாக இவர் எடுத்தாள்கிறார். அந்த அரை மணித்தியாலங்களுக்குள் நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கின்றன என்பதை இந்த கதைகளிலே தொட்டு செல்கிறார். நீ சொன்னால் காவியம் என்பதிலே மாற்று கருத்துக்களுக்கு எப்படி பதில் கூறுவது, நளினமாக பேசுவது எப்படி என்பதை மிக அழகாக விளக்குகிறார். விமர்சனம் என்றால் சிங்கம் தனது குட்டியை கவ்வுவதாக இருக்க வேண்டும், மாறாக மான்குட்டியை கடித்து குதறுவதாக இருக்கக்கூடாது. அந்த கவுதலிலே ஒரு உறுதி இருக்க வேண்டும், பட்டும் படாமலும் அல்ல, உறுதி இருக்க வேண்டும், ஆனால் அது காயப்படுத்தக்கூடாது. அது பற்றி அழகாக அவர் பேசுகிறார். நீ சொன்னால் காவியம் என்பதிலே இப்படியாக நிறைய பல விஷயங்கள் நிறைந்திருக்கின்றன. என்னதான் மனித படைப்பு என்றிருந்தாலும் ஒரு சில குறைகளும் இருக்கத்தான் செய்யும், அவைகளையும் பேசத்தான் வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை முதலிலே தொடங்கியிருந்தால் நன்றாக இருக்கும் என்பது எனது கருத்து. அனல் ஹக் என்று முடிக்காமல் அதை இடையிலே போட்டிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். அப்படியே எழுத்து பிழைகள் எதுவும் இல்லாமலே இருக்கின்ற போது மிகச் சிறப்பாக இவரது பத்தி அமைந்திருக்கிறது. ஆக வருகின்ற காலங்களிலும் இன்னும் இவர் நிறைய படைக்க வேண்டும், தமிழ் உலகுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம்.